இந்த சொத்து வரி வந்து எந்த அளவுக்கு உங்களை பாதிக்குது? ஏத்துனீங்கன்னா கண்டிப்பா உடனே கடை வாடகை உயர்ந்துடும். ஒரு பதிவு இப்படி வந்து பதிவிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர். இப்போ நாங்கள் என்ன ஏஆர் ரகுமானில் என்ன குறை சொல்லுவோம்னா, நீங்கள் ஃபீல்டு விட்டு அவுட் ஆகிட்டீங்க. உண்மைதான், அவசியமே கிடையாது. எதுக்கு தமிழ் தாய் அப்படி தலைவரிகளும் அவங்க யாரை பழி வாங்க போகிறாங்க? சூழத்தை திட்டு அதை லாபத்துக்கிட்டு யாரை பழி வாங்க போகிறாங்க? இந்திய எதிர்ப்பு தான். அதுக்கு தொன்று தொட்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு சே ஜே ஜெரியின் சிரம்தாழ்ந்த தமிழ் வணக்கங்கள். ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்று அரசியல் ஆடுகளத்தில் நம்மோடு இணையவிருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமிகு அருண்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்க விவாதிக்க பல கேள்விகள் இருக்கிறது. அவர்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். அதாவது ஒரு தொழிலாக இருக்கட்டும், இல்லை ஒரு சாதாரண ஒரு சாமானியன் குடும்பம் நடத்ததா இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே தொடர்புடையது வந்து பெட்ரோல். இந்த பெட்ரோல் விலை உயர்வு வந்து எந்த அளவுக்கு ஒரு வியாபாரத்தை வந்து பாதிச்சிருக்குது? பெட்ரோல், டீசல், சுங்க கட்டணம் மூணுமே எல்லாருமே நினைக்கலாம் இன்னைக்கு 1 ரூபா தானே ஏறி இருக்கு, 50 காசு தானே ஏறி இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது எங்கே போய் முடியும்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்களோட வாங்குற சக்தியை தான் அது கம்மி பண்ணும். இன்னைக்கு ஒரு நடுத்தர குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு 1000 ரூபா பெட்ரோல் அவங்க டூ வீலர் போகிற நிலையில் துண்டு விழுந்துடும். அது ஒன்று. அப்புறம் அந்த சுங்க கட்டண உயர்வுனால எல்லா பொருளுமே 20% வந்து விலை உயர்வு வந்து அதிகமாயிரும். அப்போது அது வந்து கண்டிப்பாக பொருளாதாரத்தை பாதிக்கும். அவங்களோட வாங்குற சக்தியை தான் கம்மி பண்ணும். வாங்குற சக்தியை எங்கே கம்மி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவங்க அத்தியாவசிய பொருளுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. அந்த மளிகை பொருட்கள், காய்கறிக்கு மட்டும்தான். மீதி எதுக்கும் செலவு பண்ண தயங்குவாங்க. அப்போது அது அடிப்படையில் அந்த வியாபாரத்தை பாதிக்கும். அந்த வகையில் வந்து எங்கள் வியாபார சங்க சார்பாக நாங்கள் அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் இதில் வந்து மத்திய அரசு மாநில அரசு குற்றம் சாட்டுறதோ, மாநில அரசு மத்திய அரசு குற்றம் சாட்டுறதோ இது தெரியவே கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருமே உனக்கு நான் சலச்சவையில்னு சொல்லிட்டு வரியை வந்து அதில் போட்டிருக்காங்க. ஏன்னா பெட்ரோலோட அடக்க விலை என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு மத்திய அரசு என்ன வரி விதிக்கிறாங்க, மாநில அரசு என்ன வரி விதிக்கிறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போது இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன? அப்போது எல்லாருமே இப்போது பெட்ரோல் லேவருக்கு வந்து மத்திய அரசு குற்றம் சாட்டுறாங்க. கண்டிப்பாக அவங்க அதுக்கு காரணம் இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் நிறுவனங்களே விலையை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் அப்படின்றது கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் தான் பண்ணாங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இதுக்கு நிரந்தர தீர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் அரசே அந்த எண்ணெய் விலையை நிர்ணயிக்கிறது தான் இதுக்கு நிரந்தர தீர்வு ஆகுமே தவிர, அதை விட்டுட்டு மாற்றி மாற்றி குற்றம் சாட்டுறது வந்து தீர்வே கிடையாது. ஏன்னா இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து அவங்க வந்து லாப நஷ்ட கணக்கு தான் பார்ப்பாங்க, அரசாங்கம் தான் பொதுமக்களை பார்க்கும். ஓகேங்களா? அப்போ இது போன்ற அத்தியாவசிய தேவைகள், நம்மளுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய தேவைகள்லாம் வந்து மத்திய அரசாங்கம் அவங்க கையில் தான் இதை வச்சுக்கணும். அப்போ இதுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய விஷயம் வந்து எல்லா மாநில அரசுக்கும் இருக்குது. தமிழ்நாடு அரசுக்கும் இருக்குது, ஆந்திர அரசுக்கும் இருக்குது, அங்கே மேகாலயா எல்லா அரசுக்கும் இருக்குது. கண்ட விஷயங்களில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறத விட்டு இது போன்ற பொதுமக்களோட ஆதாரத்துக்கு அவங்க வந்து குரல் கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன். மீண்டும் மத்திய அரசே அதை கையில் எடுக்கணும். அதுதான் நிரந்தர தீர்வாகும். இப்போ பொதுவாக வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்குது அப்படின்னா காங்கிரஸ் ஒரு விஷயம் செய்யுதுன்னா அதுக்கு முன்னுக்கு பின் முரணாக ஒரு விஷயங்கள் செய்யும். அப்போது காங்கிரஸ் தானே இதை கொண்டு வந்தாங்க, எண்ணெய் நிறுவனமே விலை நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறது. பாஜக இதை கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன், அதுதான் கொண்டு வரணும்னு சொல்கிறேன். நான் பிஜேபி கிட்டே வந்து இதுக்கு வந்து நீங்கள் மாநில அரசு குற்றம் சாட்ட வேண்டாம், நீங்கள் உங்கள் வரியை குறைங்கன்னு சொல்ல வேண்டாம். இதுக்கான ஒரு முன்மொழிவை அவங்க எடுக்கணும். அதே விஷயத்தை எல்லாரும் அழுத்தம் கொடுக்கணும். காரணம் என்ன? லிட்டர் பெட்ரோல் வந்து 50 ரூபாய்க்கு தருவோம் அப்படின்னு மோடி அவர்கள் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் வாக்குறுதியாகவும் கொடுத்துருந்தாங்க. அதை நிறைவேற்றிருந்தா கொஞ்சம் மக்களுக்கு இன்னும் அதுக்கு பதில் அவங்க எல்லாருமே சொல்லிடுறாங்க. தேர்தல் வாக்குறுதின்றது வந்து நீங்கள் எல்லாருமே எடுக்கலாம், மாநில அரசு மத்திய அரசு எடுக்கலாம். தேர்தல் வாக்குறுதின்ற அந்த நேரத்தில் வாக்குகள் அறுவடை பண்ணுறதுக்கு தான் எல்லா அரசாங்கம், நம்ம யாரையும் குற்றம் சொல்லிட்டு காலங்காலமாக அது காங்கிரஸ் அரசாங்கம் மட்டும் பிஜேபியாக இருக்கட்டும், காலங்காலமாக அவங்க ஓட்டு அறுவடை பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில். ஏன்னா இந்த நம்ம ஸ்மிருதி இரானி இருக்காங்க பாருங்க, அவங்களே அந்த பெட்ரோல் டீசல் வரைக்கும் அவங்க அந்த பீரியடில் என்ன போராட்டம் பண்ணாங்கன்றதுலாம் நமக்கு தெரியும். நடு ரோட்டில் சிலிண்டர் வச்சு பண்ணாங்க, அது எல்லாமே தெரியும். அப்போ வந்து இது வந்து ஒட்டுமொத்த பொதுமக்கள் பிரச்சனையை எடுத்துட்டு ரெண்டு பேரும் கோஆர்டினேட் பண்ணால் தான் இதுக்கு பண்ண முடியும். இவங்க அவங்களை குறை சொல்கிறது, அவங்க இதுங்களை குறை சொல்கிறது இல்லை. ஏன்னா எதிர்கட்சிகளுக்கும் ஒரு கணிசமான எம்பிக்கள் இருக்காங்க, அவங்க மெஜாரிட்டினா கூட ஒரு 300 சில்லரை MP தான் இருக்காங்க, மீதி 200 சில்லரை MP மற்ற கட்சிகளை தான் இருக்காங்க. அவங்களாம் சேர்ந்து இதை குரல் கொடுக்கணும் தான் நான் சொல்கிறேன். தனித்து ஒருத்தர் குறை சொல்லாமல் இதுக்கு நீண்ட கால தீர்வு என்ன? அப்போ இந்த ஒரு 3 வருஷம் இவங்க 2024 வரையும் இவங்க குறை சொல்லுவாங்க, அப்போ அடுத்து காங்கிரஸ் ஆட்சி வந்து அவங்க அவங்களை குறை சொல்லுவாங்களா? அப்போ இதுக்கு நீண்ட தீர்வு என்ன? மீண்டும் மத்திய அரசு அதை கையில் எடுக்கும். இப்போது நம்ம சமூக வலைதளத்தில் கூட பார்ப்போம், நிறைய பேர் பேசும்போது கேட்டிருப்போம், நல்ல வேலை என்கிட்ட பைக் இல்லை, நான் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ தான் போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு.
அந்த மாதிரி நினைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களையும் வந்து பெட்ரோல் பாதிக்குது, பெட்ரோல் விலை உயரும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்குது. ஆனால் அது அவங்களுக்கே தெரியல, பைக் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து பெட்ரோல் விலை உயர்வு வந்து பாதிப்பு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இல்லை உண்மை அதுதான், இப்போது டீசல் ஒரு 10 ரூபா விலையிருச்சுன்னா ஒரு நமக்கு வந்து சென்னையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு எந்த ஒரு இந்தியாவை பொறுத்தவரை சொல்லுங்கள், எந்த ஒரு விஷயமும் அங்கேயே கிடச்சிருதில்ல, எல்லாமே டிரான்ஸ்போர்ட் வந்து நம்மளோட முதுகெலும்பு. ஒரு சாதாரண ஒரு டீசல் 10 ரூபா விலையிருச்சுன்னா ஒரு லாரியோட வாடகை வந்து குறைஞ்சபட்சம் 1000 ரூபாலேருந்து 1500 ரூபா கண்டிப்பாக ஏறும். அது அதே மாதிரி அது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஏறும். அதாவது பெட்ரோலோட பை ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது எல்லாமே விலை ஏறும். ஓகேங்களா, ஒரு லூப்ரிகேஷனோட ஒரு ஆயிலாக இருக்கட்டும், எல்லாமே ஏறும். அப்போ ஒரு வாடகை வந்து ஒரு 5000 ரூபான்றது 6000 6500 ரூபா ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் பெட்ரோல் போட்டால் தான் அப்படி இல்லை பாதிப்பு இல்லை, அதில் ஒரு அரிசி 50 ரூபா விற்கிற அரிசி அடுத்த மாதம் உங்களுக்கு 55 ரூபா ஆயிரும். அந்த அடிப்படை உண்மையை வந்து அவங்க புரிஞ்சிக்கணும். மற்றபடி இந்த மீம்ஸ் போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெட்ரோல் ஏறிச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே ஏறும். அதே போல் நம்மளுடைய அரசாங்கமும் வெறும் பெட்ரோல் டீசலை பேஸ் பண்ணி இல்லாமல் மாற்று எரிசக்திக்கான விஷயத்தையும் பண்ணணுன்றது என்னோடய ஒரு வேண்டுகோள். நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் அவர்கள் குரல் கொடுக்குறாரு, 60 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சுங்கச்சாவடிகள் அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை மத்திய அரசு உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் அந்த 60 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சுங்கச்சாவடியை எடுத்துட்டு விலையை வந்து அதிகப்படுத்துகிறாங்க, இரட்டி பார்க்குறாங்க. ஆமாம் கண்டிப்பாக, இது அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது? இந்த 60 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிறது ஒரு நியாயமான விஷயந்தான், ஆனால் அதுக்கான ஒரு வரைமுறை எப்படி, ஒரே டைரக்ஷனில் இருக்க 60 கிலோமீட்டரா இல்லை வேறு வேறு டைரக்ஷனில் இருக்க 60 கிலோமீட்டர், ஒரு தெளிவான விஷயத்தையே சொல்லலை. அதை நம்ம தமிழ்நாட்டில் கூட 2-3 சுங்கச்சாவடி அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க, அதை அகற்றுறதுக்கு முன்னாடியே இந்த விலை உயர்வை அதிகப்படுத்திட்டாங்க. சுங்கச்சாவடி இருக்கக்கூடாதுதான் எங்களுடைய கொள்கை. ஏன்னா முதல்ல சுங்கச்சாவடி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த சாலை போட்டதுக்கான வருமானம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் சுங்கச்சாவடியை அகற்றிடுவோன்றது தான் முதல்ல அந்த சுங்கச்சாவடி வைக்கும்போது. அதுதான் வாஜ்பாய் தங்க நாற்கார சாலை கொண்டு வரும்போது எல்லாருமே அதை பாராட்டினாங்க. ஏன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இணைச்சி டிரான்ஸ்போர்ட்டை பரவலாக்கினாங்க. அப்போது அந்த சாலைகள்லாம் போட்டு அதுக்கு மேலே வருமானம் எடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் சுங்கச்சாவடி வைக்கிறது வந்து ஒரு மோசமான விஷயம். இப்போ நாங்களாம் தென்பகுதியிலேருந்து இங்கே பிழைப்புக்கு வந்தவங்க. இப்போ நான் எங்கள் ஊருக்கு நார்மலாக ஒரு வாட்டி போயிட்டு வரணும் கூட இந்த சுங்க கட்டணமே ஒரு 2000லேருந்து 2500 ரூபா வரையும் சாதாரணமாகிடுது, சர்வசாதாரணமாகி போயிடுது. அப்போது ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு வந்து அந்த 2500 ரூபா எவ்வளோ பெரிய பாதிப்புன்றது நடுத்தர வர்க்கத்துக்கு தான் தெரியும். அந்த பணக்கார அவர்களுக்கு, லட்சங்களில் சம்பளம் வாங்குகிற அரசாங்க அதிகாரிகளுக்கோ, உத்தரவுகளில் கோப்புகளில் கையெழுத்திடுகிற ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கோ அது தெரியாது, பொதுமக்களுக்கு தான் தெரியும். பொதுமக்களும் வேறு வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அதை எதிர்க்க வேண்டிய அரசியல் கட்சிகளும் அவங்க அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு டிமாண்டை வச்சுட்டு இது பண்ணிடுறாங்க. இப்போ சுங்க கட்டணம் இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்குது, தமிழக அரசாங்கம் நினச்சாங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம். ஓகேங்களா, ஏன்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு டோல் அந்த கேட்டுக்களை நீங்கள் கட்டாதீங்க, இல்லை இவங்க எங்கள் ஏரியாவில் இதை வைக்கக்கூடாதுன்ட்டு என்ன வேணால் அதுக்கான அதிகாரம் வந்து எவ்வளோ விஷயங்களை எதிர்த்து பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ விஷயங்களை இந்தி எதிர்ப்பாக இருக்கட்டும், நீட் எதிர்ப்பாக இருக்கட்டும், அது போன்ற விஷயங்களை தொடர்ந்து தன்னுடைய எதிர்ப்பை காட்டுற இந்த மாநில அரசாங்கம் இது போல் தீபாதார பிரச்சனை எங்கே காட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சு காட்டுற மாதிரி இல்லை. நீங்கள் நல்லாவே தெரிஞ்சு இந்த இந்திய எதிர்ப்பு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இந்திய எதிர்ப்பு இல்லைனா நீட் எதிர்ப்புன்றது தலை தூக்கிடுது. ஓகேங்களா, ஆனால் இது போன்ற ஜீவாதார பிரச்சனை எத்தனை வாட்டி தொடர்ந்து மத்திய அரசை மாநில அரசு எதிர்க்குது அப்படின்ற ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். அப்போது நீங்கள் வந்து எல்லாருமே மேகதாதனைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. இல்லை அது ஓகே, அது சொல்ல இப்போ ஜீவா எத்தனை வாட்டி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு தான் கேட்குறேன். இப்போ மேகதா ஆமாம் ஓகே, இப்போ நீர் பிரச்சனை எல்லாருமே எதிர்ப்பாக இருக்கவே தர இதுக்கு அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிற மாதிரி இல்லை. இந்த மாநில அரசு எந்த மாநில அரசு மத்திய அரசுக்கு வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை. அப்போது இது போன்ற ஜீவா அவங்க வந்து அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு கோரிக்கை அவங்களுக்கு முன் வச்சுட்டு அவங்கள சுயநலமாக அவங்க தீர்த்துக்கிறாங்களே தவிர இதுக்கு வந்து நிரந்தர தீர்வே இல்லை. ஓகேங்களா, சுங்கச்சாவடி ஒழிக்கணுன்றதான் எங்களோட கோரிக்கை. எங்கேயுமே சுங்கச்சாவடி இருக்கக்கூடாது. புதுசாக ஏதாவது ஒரு ரோடு போடுங்க, அது ரோடு போடுற அந்த ரேட் வரையும் நீங்கள் சுங்கக்கடை சாவடி நடத்திங்க. மற்றபடி இதனால் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோட் டேக்ஸ் வாங்குறீங்களே, ஒரு வண்டி வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரோட் டேக்ஸ் வாங்கி கட்டி தானே நம்ம வண்டி எடுக்கிறோம். அப்போ அந்த வருமானம்லாம் எங்கே வருதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கையை தான் தாக்கல் பண்ணோம் மத்திய அரசும் மாநில அரசும். இப்போது சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போனார், அதில் நிறைய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திடப்பட்டது, அதில் மிக முக்கியமாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வந்து லூலு. அந்த லூலு வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய வியாபார சங்கத்தையும் வியாபாரிகளையும் வந்து பாதிக்குது, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக விரிவாக விவாதிச்சாகணும் இல்லையா? நம்ம கண்டிப்பாக. இப்போ லூலு சூப்பர் மார்க்கெட்டு, இப்போ முதல்வர் அவர்கள் அந்நிய முதலீடை வந்து கொண்டு வரதுக்கு தான் போனாங்க. அந்நிய முதலீடு வந்து நம்ம ஊருக்கு வரது உண்மையில் நல்ல விஷயம்தான், வேலை வாய்ப்புகள் பெருகும், வேலை வாய்ப்புகள் பெருகினா தான் அந்நிய முதலீடு வந்து நல்லது. இப்போ லூலு வந்து 3500 கோடி இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது நிறைய கார் கம்பெனிகள் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், சென்னை வந்து டெட்ராய்ட் நிறுவனம் வந்து டெட்ராய்ட்னாங்க. அப்போ அந்த மாதிரி முதலீடுலாம் வரும்போது அதுக்கு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்து பெருகும், அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஆனால் லூலு ஷாப்பிங் மால் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து துபாயில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், யூசுஃப் அலி வந்து அதோட ஓனர். அவங்க என்ன பண்ணுறாங்க, துபாயில் என்ன பொருள் விலையுது, என்னத்தை அங்கே வெறும் பெட்ரோல் மட்டும்தான்,
மீதி எல்லாமே லூலூல விற்கிற எல்லா பொருட்களுமே நம்மை போன்ற நாடுகள்லேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு தான் அங்கே விற்கிறாங்க. சரி, இப்போ ஒரு 3500 கோடி ரூபா இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, லூலூ ஷூ ஷாப்பிங் மால், அது வந்து வேலைவாய்ப்பை பெருக்குமா வேலைவாய்ப்பை குறைக்குமான்றது தான் கேள்விக்குறி. கண்டிப்பாக வேலைவாய்ப்பை குறைக்கும். ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, காலங்காலமாக நம்ம கலாச்சார வணிகன்றது சிறுவணிகளை சார்ந்து தான் இருக்குது. இப்போ ஒரு யூசுஃப் அலி ஒரு 3500 கோடி ரூபா வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை ஒரு 35,000 கோடி ஆக்கணும்னு தான் பார்ப்பாரே தவிர நஷ்டத்துக்கோ எதுக்கும் தொழிலே பண்ண மாட்டார். அப்போது அவர் அந்த தொழிலை சர்வை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார், விலையை தான் குறைப்பார். இப்போது துபாயில் இருக்க ஷாப்பிங் மால்லாம் பார்த்தா ஒரு குண்டு ஊசியிலேருந்து ஒரு கருவாடிலேருந்து எல்லாமே அந்த ஷாப்பிங் மாலில் வாங்கிடலாம். அப்போ அவர் ஒரு ஷாப்பிங் மால் இங்கே ஆரம்பிக்கிறாருன்னா பொதுமக்களை தன் பால் ஈர்க்க என்ன பண்ணணும் தான் யோசிப்பார். ஓகேங்களா? அப்போது அங்கே வேலை செய்கிற உங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறவங்களாம் சம்பளம் பார்த்தா ஒரு 10,000 ஒரு 15,000 தான் இருக்கும். அப்போது ஏற்கனவே இங்கே ரிலையன்ஸு டிமார்ட்னு சொல்லிட்டு நிறைய ஷாப்பிங் மால்லாம் இருக்குது. இப்போ இந்த டிமார்ட் நிறுவனம்லாம் வந்து விலையை வந்து ரொம்ப குறைச்சி விற்பாங்க. ஒரு டிமார்ட் நிறுவனம் வந்து இங்கே வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஒரு ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா சுற்றி இருக்க ஒர் 5,000-10,000 கடையோட வியாபாரம் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா பொதுமக்கள் எங்கே விலை குறைப்பாக இருக்கும் அங்கே தானே போவாங்க. இப்போ மீண்டும் லூலு ஷாப்பிங் மால் இங்கே வரும்போது அவங்க இன்னும் விலையை குறைச்சி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க இவங்கெல்லாம் காம்படிட்டராக பார்ப்பாங்க. ஏன்னா அந்த 3500 கோடி அவங்க எடுத்து தான் ஆகணும். அப்போது சில்லறை வர்த்தகம் வந்து அடியோடு ஒழிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அப்போது ஒரு 1,000 கடைகள் வச்சு முதுகலம் போடுவது ஒரு சுயமரியாதையில் வாழ்ந்துகின்ற வணிக சமுதாயமே அழிஞ்சு போயிடும். இங்கே வாங்கினாதானே உங்களுக்கு, ஏன்னா ஏற்கனவே ஆன்லைன் தாக்கம் இந்த ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் அமேசானாக இருக்கட்டும் இன்றைக்கி ஸ்விக்கி நிறுவனம் கூட இன்ஸ்டா மார்ட்னு சொல்லிட்டு ஆன்லைன் நிறுவனம் பண்ணுறாங்க. இப்போ ஒட்டுமொத்த வணிக சந்தை இவங்க எல்லாமே ஆக்கிரமிச்சிருக்காங்க. அப்போது இந்த லூலு ஷூ ஷாப்பிங் மால் வந்து எத்தனை பேர் வாழ்வாதாரத்தை அறுக்க போகுது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகுது? மிஞ்சி போனால் ஒரு ஷாப்பிங் மாலில் ஒரு 500 பேர் வேலை செஞ்சாங்க. லூலு எத்தனை ஷாப்பிங் மால் வந்து துபாயில் நிறைய வச்சிருக்காங்க, இங்கே கொச்சினில் வச்சிருக்காங்க, ஹிமாச்சல் இல்லை. இப்போ எத்தனை வைப்பாங்க ஒரு தோராயம்? இங்கே வந்து இப்போ வந்து 3 வைக்கிற அந்த மாதிரி பிளான் பண்ணி, 3 சென்னையில் 2, பெரும்பு கோயம்புத்தூரில் 1. இப்போ சென்னையில் ஒரு 2 வந்தாலே போதும், எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 கடை அழிச்சிருவாங்க. ஆனால் ஜியோ ரிலையன்ஸ் வந்து பல வருடங்களாக இங்கே தான் இருக்குது, அது வந்து வியாபார சங்கத்தை வந்து பாதிக்கலையா? இல்லை, நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு தானே இருக்கோம். ரிலையன்ஸுக்கு எதிராக லூலுக்கு கொடுக்குற அந்த எதிர்ப்பு அந்த அளவுக்கு கொடுக்கலங்கிறது தானே என்னோட. லூலுக்கு ஏன் எதிர்ப்பு திடீர்னு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது முதல்வர் அவர்கள் வந்து இந்த தேர்ந்தெடுக்க போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சி, ஒரு விடியில் கொடுக்குறன்ற ஒரு ஆட்சின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ ரிலையன்ஸுக்கு ஏன் எதிர்ப்பு? இப்போ நீங்க சொல்றத பார்த்தா மத்த ஆட்சிகள் வந்து மக்களுக்கான ஆட்சி இல்லைங்கிற மாதிரி பொருள்படுது. இல்ல இல்ல, இவர் சொல்லும் போது 10 வருஷம் வந்து நீங்க வந்து அதால பாதாளத்துல இருந்தீங்க, உங்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் வராரு. அந்நிய முதலீடு இருக்க போகிறா, நாங்கள் தப்பே சொல்ல. இப்போ ரிலையன்ஸு, ஜியோ மார்ட், டி மார்ட் எல்லாமே யாருமே நாங்கள் எதிர்க்காமலாம் இல்லை, தொடர்ந்து அதை எதிர்த்துட்டு தான் இருக்கோம். அப்போது ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது மக்கள் எதற்காக ஆட்சி மாற்றத்துக்கு வாக்களிக்கிறாங்கன்னா, நமக்கான ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்றதுக்காக தான் ஆட்சி மாற்றத்துக்கு வாக்களிக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறமே ஒரு தவறான ஒரு கொள்கை ரீதியான முடிவு அவங்க எடுக்கிறாங்க. ஏன்னா சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு இருக்கக்கூடாது. உங்களுக்கு வால்மார்ட் நல்லா தெரிஞ்சிருக்கும், இதே கான்செப்ட் தான் வால்மார்ட். அமெரிக்காவில் வால்மார்ட் நிறுவனம் இருக்குது, ரொம்ப குறைஞ்ச விலையில் விற்பாங்க. அப்போ அந்த வால்மார்ட் நிறுவனம் வந்து இந்தியாவில் கால் பதிக்கும் போது ஆண்டு கொண்டு இருக்கிற இவர்களும் சரி, ஆண்டு முடித்த அதிமுக அரசு வன்மையாக அதை எதிர்த்தாங்க, எல்லாருமே எதிர்த்தாங்க. அப்போ எதிர்த்தவர்கள் சில்லறை வர்த்தகத்தில் அப்போ ஜெயலலிதா வந்து சட்டசபை தீர்மானமே போட்டாங்க, யாருமே வர வால்மார்ட் நிறுவனம் வந்து இந்திய தமிழகத்தில் கால் பதிக்க விட மாட்டோம் அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் இதுக்கு எதிராக போராடினீங்க, மறுபடியும் அதே தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்குறோம். இப்போது இந்த ஜியோ மார்ட்டாக இருக்கட்டும், நம்ம டி மார்ட் அதுவெல்லாம் இருக்கட்டும், அவங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்தியர்கள். இப்போது அம்பானி இருக்கார் ஓகேங்களா, அதையுமே நாங்கள் எதிர்க்கிறோம். சரி ஓகேங்களா. இப்போது லூலுனாலுமே கூட அவரும் கேரளாக்கார் தான், யூசுஃப் அலி தான், எல்லாருமே எதிர்க்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு தார்மீக ஒரு வியாபார ஒப்பந்தம் இருக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் வேலை இப்போ நிறைய காலங்காலமாக ஒரு 90களில் பார்த்தீங்கன்னா, மத்திய தர வர்க்கத்துக்கு மேலே இருக்கவங்க வந்து அந்த ஷாப்பிங் மாலுக்கே போவாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க. ஓகே, ஒரு சின்ன ஒரு கான்செப்ட். இப்போ வந்து லூலு வந்து நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கமா, இல்லை உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை வந்து லூலுல எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய? இல்லை, நம்ம உள்நாட்டு உற்பத்தி பொருளை தான் அவங்க விற்பாங்க, அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகேங்களா? அவங்க எங்கன்னா துபாயில் என்ன விற்கிறாங்க, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற தக்காளிலேருந்து மீன்லேருந்து இங்கேருந்து கொண்டு போகிறது தான் துபாயில் விற்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஃபாரின் விஷயங்களையும் சில விற்பாங்க, அது எங்களுக்கு கருத்து கிடையாது. இப்போ இது போன்ற சூப்பர் மார்க்கெட் வரும்போது அவங்க கண்டிப்பாக விலையை குறைச்சி விற்பாங்க. அதுக்கு அரசாங்கம் ஒரு ஜியோ பாஸ் பண்ணுமா, எல்லா கடைகளும் அதாவது எம்ஆர்பிக்கு 1 ரூபாய் அதிகம். இதில் ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் ஒன்று எழும்புது, இது வந்து ஒரு கேள்வியாவோ அப்படிலாம் வச்சுக்க வேணாம். இப்போது ஒரு தனியார் நிறுவனம் வெளிநாட்டிலேருந்து வந்து முதலீட்டு பண்ணி ஒரு தனியார் நிறுவனம் விலை குறைவாக வைக்கும் பொழுது நம்ம இங்கே இருக்கிற ஒரு வணிகர்களால் விலை குறைவாக வைக்க முடியாதா? அதில் என்ன பாதிப்பு ஏற்படும்? அதுதான் எனக்கு ஒரு சரியான கேள்வி கேட்டீங்க, இதே கேள்வி தான் முன் வைக்கிறோம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு காலத்தில் தயாரிப்பாளர்கள், டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படி ஒரு சங்கிலி இருக்கும். ஒரு 2 கடை மாறி 3வது வந்து வியாபாரிகள், வியாபாரி வந்து பொதுமக்கள் தரும். இதுதான் வந்து காலங்காலமாக இருக்க கான்செப்ட். இப்போ இவங்க என்ன கான்செப்ட் உடைக்கிறாங்கன்னா, நேரடியாக உற்பத்தியாளர்கிட்ட கொள்முதல் பண்ணி விலையை கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் நிறுவனம் சொல்லுது,
டிமார்ட் நிறுவனமும் சொல்லுது. சரி சரி ஓகே, மகிழ்ச்சியான விஷயம் தான் அது பொதுமக்களுக்கு. அப்போ இடைத்தரப்பட்ட இவர்களை என்ன செய்யலாம்? நாங்களாம் நாடு விட்டு போயிடலாமா? அதுக்கு நாங்களாம் நாடு விட்டு போயிட்டுமா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். அது கேள்விக்கு அரசாங்கம் என்ன பதில் வச்சுருக்கு? ஓகேங்களா, காலங்காலமாக அப்படி ஒரு சங்கிலி இருக்குது, இதை நம்பி பல கோடி குடும்பங்கள் இருக்குது. அப்போ இந்த இதற்கு என்ன ஒரு விதிவிலக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை அரசு தான் பண்ணணும். ஓகேங்களா, விவசாயி வந்து ஒரு சின்னதாக ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறான், ஒரு ஒரு கிலோ தக்காளின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிலோ தக்காளி அவங்ககிட்டருந்து ஒரு இடைத்தரகர்கிட்ட வந்து எவ்வளோ கொடுக்குறான் சார்? அங்கிருந்து விவசாயிக்கு வந்து அந்த கொள்முதல் விலை வந்து அதிகமாகும் இல்லையா? இப்போ நியாயமான கேள்வி கேட்டீங்க, விவசாயி கான்செப்ட் வந்துட்டீங்க. ஒரு 6 மாசம் முன்னாடி தக்காளி வந்து 100 ரூபாய் வித்துது. அப்போ எல்லா டீம்லயும் என்ன விவாத பொருள் வச்சாங்கன்னா, வியாபாரி கொள்ளடிக்கிறான், வியாபாரி பதுக்கிறான், வியாபாரி தான் இந்த விலை உயர்வு காரணம் சொல்லிட்டு எல்லா டிவிலையும் டிபேட் ஷோ நீங்க வச்சிக்கலாம்னு தெரியல. நான் நிறைய தொலைக்காட்சியில போய் நான் பேசினேன், இல்ல நாங்க கொள்ளக்காரங்க இல்லை அப்படின்ட்டு. அதே தக்காளி போன மாசம் 3 ரூபாய்க்கு வித்துது, யாராவது வியாபாரியை பாராட்டினீங்களா? அப்போ 100 ரூபாய் வித்தா வியாபாரி கொள்ளக்காரன், 3 ரூபாய் வித்தா வியாபாரி கொள்ளக்காரன் இல்லையா? அடிப்படை விஷயம் ஒன்று தெரிஞ்சு, காலங்காலமாக நம்ம ஒரு கட்டமைப்பில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, அந்த நடுவில் இருக்க இடைத்தரகன் வந்து எங்கேயோ வானத்துலேருந்து குதிக்கல, அவனும் நம்ம போன்ற ஒரு விஷயந்தான், அவன் அதை நம்பி தான் இருக்கிறான். ஓகேங்களா, உண்மையாக பதுக்கிறவங்களை அரசு வந்து என்றைக்குமே தண்டிக்கிறது இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, தக்காளி வந்து நல்லா பதுக்கிறாங்க, பதுக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குதான் செய்யுது காலங்காலமாக. ஏன் போலீஸ்காரன் கெட்ட போலீஸ்காரன் இல்லையா, டாக்டர்ல போலி டாக்டர் இல்லையா, அந்த மாதிரி வியாபாரியில் ஒரு குறிப்பிட்ட சதவீத பேர் வந்து தவறு பண்ணுறாங்க இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அந்த தவறு பண்ணுறவங்களை தண்டிக்க தான் அரசாங்கம் இருக்குது, ஆனால் அந்த தவறு பண்ணுறவங்க வந்து என்றைக்குமே மாட்டேங்கிறது இல்லை. ஏங்களா, பொதுமக்கள் 100 ரூபாய்க்கு போது வியாபாரி கொள்ளக்காரங்களா? அப்போ 3 ரூபாய்க்கு எங்களை பாராட்டல, ஏன் பாராட்ட மாட்டேன்றீங்க? அதுக்கு பதில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பாராட்டிருக்கீங்களா? 3 ரூபாய்க்கு போது நீங்கள் சொன்னீங்களாப்பா, வியாபாரம் நல்லவங்கப்பா, 1 ரூபாய்க்கு வாங்கி 3 ரூபாய்க்கு தக்காளி நீங்கள் பாராட்டினீங்களா? 4 கிலோ எக்ஸ்ட்ரா தான் வாங்கினீங்க, அப்போ பாராட்டணும்ல, குற்றம் சொல்லும்போது பாராட்டணும்ல, அதை யாருமே பண்ணுறதில்ல. அதனால் எல்லாத்துக்கும் கை காட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும், எல்லாத்துக்கும் வியாபாரி இழிச்ச வாங்க, அவனை கை காட்டு போயிடுறீங்க, அவ்வளோதான். அதுக்கு எடுத்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம், அவ்வளோதான். வேற அங்கேயும் வந்து தமிழ் தேங்கி போயிடுது, பொருட்கள்லாம் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதால விலையை குறைச்சி விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது. சரிங்க, அப்போ வியாபாரி பாராட்டணும் இல்லைங்க. அப்போ எங்களுக்கு இப்போ 100 ரூபா விற்கும் மட்டும் அவன் 30 ரூபா தக்காளி 100 ரூபா விற்கிறேன்றீங்க, அப்போ 1 ரூபா தக்காளி 3 ரூபா அந்த இடத்துல குற்றச்சாட்டே வைக்கிறாங்க, அந்த இடத்துல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பொருட்களை வந்து பதுக்கி வச்சிடறாங்க, பதுக்கி வச்சுட்டு விலையை உயர்த்துறாங்க. அப்படி பதுக்கிறதுக்குன்னு சில பொருட்கள் எல்லாம் இருக்கு, தம்பி தக்காளிலாம் யாரும் பதுக்க முடியாது 6 நாளைக்கு முன்னாடி. ஓகேங்களா, இப்போ டிமாண்டு அதிகமாக இருக்கும்போது இப்போ 100 ரூபாய்க்கு அந்த தக்காளி விற்றப்போ விவசாய நிலத்தையும் 50 ரூபா 60 ரூபா இருந்தது. ஓகேங்களா, தக்காளிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்காக அதை சொன்ன, இல்லை இல்லை சொல்லிடுறேன், காமனாக சொல்கிறேன், எல்லா பொருளுமே சொல்கிறேன். எப்போவுமே டிமாண்ட் அதிகம் காமனான விஷயம் தானே, என்னைக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கோ உற்பத்தி கம்மியாக இருக்கோ அது பொருள் அதிகமாக இயற்கையான விஷயம் தானே. ஓகேங்களா, அதுக்கு வந்து எல்லாருமே தான் காரணம், வியாபாரி மட்டுமே காரணம் கிடையாது. ஓகேங்களா, இப்போ நம்ம டாப்பிக்கே மாறிட்டோம். இப்போ லூலு நிறுவனம் வந்து அந்த விலை குறைச்சி விற்கக்கூடாதுன்றதை எங்களோட அரசாங்கம் வந்து கொள்கை ரீதியாக ஒரு முடிவு எடுக்கணும். இந்த பொருள் ஒரு பொருள் 10 ரூபாய் விற்கிற பொருளை ஒரு 9 ரூபா 50 பைசாக்கு நீங்கள் விற்கலாம். சரி ஓகேங்களா, முதல்ல அப்படி தான் இருக்கும், ஹோல்சேல் கடையில் வந்து ஒரு 10% கம்மியாக இருக்கும். அப்போ சில பேர் வந்து ஹோல்சேல் கடையில் வாங்க, சில பேர் ரீட்டைல், வியாபார சங்கிலி வந்து அது பாதிக்கலை. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 10 ரூபா விற்கிற பொருள் 8 ரூபாய்க்கு விற்றுறாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த வந்து அந்த சங்கிலி பாதிச்சுது. அப்போ அரசாங்கம் கொள்கை ரீதியாக எப்படி எம்ஆர்பிக்கு 1 ரூபாய் அதிகமாக விற்றா கிரிமினல் குற்றமோ, அதே போல் விலையை குறைச்சி விற்றா கிரிமினல் குற்றம்னு ஒரு சட்டத்தை ஆக்ட் கொண்டு வரணுன்றதான் என்னோடய விஷயம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரூல்ஸ் வைக்கேன். ஓகேங்களா, அவ்வளோதான். ஏன்னா இப்போ 8 ரூபா வந்து ஷாப்பிங் மாலில் வாங்குகிறோம், 8 ரூபா வாங்கிடுறான், ஆன்லைனில் வாங்குகிறோம் வாங்கியிருக்கிறான், ஆனால் தினமும் கூலி வேலைக்கு போகிறோம், அந்த 10 ரூபாய்க்கு தான் அந்த பொருளை வாங்க முடியுது. இப்போ ஆன்லைன் போது ஒரு கேள்வி எழும்புது, இந்த அமேசான் போன்ற நிறுவனங்களால் எந்த அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்படுது? பெரிய அளவில் பாதிக்கப்படுது, ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்படுது. இப்போ கூட நம்ம முதலமைச்சர் வந்து 14,000 பேர் எம்ப்ளாயீஸோட 17 மாடி கட்டடத்தை திறந்து வச்சார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, 14,000 பேருக்கு வேலை வாய்ப்பு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம்னு சொன்னார். இந்த 14,000 பேரோட வேலை வாய்ப்பு, 1,000,000 பேரோட வேலை வாய்ப்பு பறிச்சிருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ அமேசான் வந்து இன்றைக்கும் இந்தியாவில் வந்து 6,000 கோடி நஷ்டத்தில் தான் அமேசான் வந்து தொழில் பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சு, இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து லாபத்தில் அமேசான் தொழில் பண்ணல. உலகத்தில் 2வது பணக்காரர் வந்து ஜெஃப்லோஸ், அமேசானோட ஓனர். ஓகேங்களா, அவர் 1,000,000,000 பேர் வியாபாரியோட வயிற்றில் அடித்து அவர் 2வது பணக்காரர் ஆனார் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, அவர் என்ன 1,000,000 வருஷத்தில் பணக்காரர், ஒரு 15 வருஷத்தில் தான் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் ஆனார். அப்போ அந்த வலைச்சங்கிலி அந்த கான்செப்ட்டு, ஒரு 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் அவர் எதுக்கு நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணுற கேள்வியை தான் நாங்கள் எழுப்புறோம். அப்போ இவ்வளோ பெரிய வணிக சந்தையை கைப்பற்ற துடிப்பது எதனால? ஏன்னா நம்மளை பொறுத்தவரை வந்து நம்மளுடைய வியாபாரம்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு வியாபாரம் நம்மளது, ஏன்னா அப்படியே பழகிட்டோம். உலகத்துலேயே அந்த பொருளாதார தேக்கத்தில் தவிச்ச போது இந்தியா மாட்டவே இல்லை. ஏன்னு சொல்லுங்கள், நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் கடைகள், ஒரு அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஜிஎஸ்டி கட்டாமல், அந்த விற்பனை வரி கட்டாமல் நீங்கள் ஒரு மோதிரத்தை கூட ஒரு ஆச்சாரியிட்ட கொடுத்து வாங்கிடலாம். நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மாதிரி. ஓகேங்களா, பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் ஒரு மோதிரத்தை, இந்த பாலிசி போட்டு கொடுத்து வாங்கிடலாம். அப்போ இது போன்ற ஸ்ட்ரக்சரை உடச்சிட்டு வியாபாரத்தை கைப்பற்ற துடிக்கிறாங்க. ஏன்னா பெரிய மக்கள் தொகை வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை உள்ளது.
அப்போ அவங்க எல்லாமே ஒட்டுமொத்தமாக கார்பெட் கீழே கொண்டு வரணும் தான் இந்த லாபியை பண்ணுறாங்க, அது தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். சொத்து வரி உயர்வு மாநில அரசு கேட்கும்போது மத்திய அரசு தான் உயர்த்த சொல்கிறாங்க, அவங்க தான் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் மத்திய அரசு சார்பில் வந்து நாங்கள் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் சொல்லலை அப்படின்னும் போது பல விவாதங்களில் எழுது. இந்த சொத்து வரி வந்து எந்த அளவுக்கு உங்களை பாதிக்குது? அது மாநில அரசு வந்து மத்திய அரசு சொல்கிறது எல்லாமே கேட்டுறதில்ல, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது ஒரு வேற ஒரு அரசியல், அது வந்து நமக்கு தேவையில்லாத வேலை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, சொத்து வரி விலை உயர்வுக்கோ பஸ் கட்டண விலை உயர்வுக்கோ நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஏன்னா எல்லாருக்குமே சம்பள உயர்வு வரணும், எல்லா விஷயம் இருக்குது. அரசாங்கத்து வளர்ச்சிகளுக்கு ஒரு சம்பள உயர்வு கொடுக்குறாங்க, எல்லா செலவினங்களும் அதிகரிக்குது. அதுக்கு இது சரியான நேரம் இல்லைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா கடந்த 2 வருடமாக கொரோனா காலகட்டத்தில் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒருத்தங்களோட அந்த வாங்கும் சக்தியாக இருக்கட்டும், சம்பாதிக்கிற சக்தியாக இருக்கட்டும், எந்தளவு குறைஞ்சிருக்குன்றது எல்லாமே தெரியும். இது வந்து சரியான நேரம் தான், கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்வு. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் சொத்து வரி ஏற்றினீங்கன்னா கண்டிப்பாக உடனே கடை வாடகை உயர்ந்துடும். அதில் நம்மளுமே ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்பொழுது அரசுக்கிட்டையுமே வந்து நலத்திட்டங்கள் வந்து அமுல்படுத்துறதுக்கும் செய்கிறதுக்கும் வந்து அங்கே கஜனாவில் காலியாக தானே இருக்குது. கடந்த ஆட்சியுமே வந்து விட்டுட்டு போனது 7 லட்சம் கோடி தானே, கஜனா காலியாக தான் விட்டு கடனில் விட்டு போயிருக்காங்க. அதுக்கு வந்து விலை உயர்வு வந்து அதுக்கு எதில் நீங்கள் நாங்கள் எங்களை கேட்ட நாங்கள் என்ன ஐடியா சொல்லுவோம்னா, நீங்கள் கார்பரேட் நிறுவனம் விலையை உயர்த்துங்கன்னு சொல்லுவோம். இப்போ ஜெஃப்லோஸ் 6000 கோடி நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணார், இன்னொரு 9000 கோடி நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணிட்டு போட்டுமே அவர், அவருக்கு வரியே போடுங்க. ஓகேங்களா, ரிலையன்ஸ் இந்தியாவில் இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் அம்பானி வந்து 10வது பணக்காரர் இந்தியாவில் முதல் பணக்காரர், அவருக்கு வரியை போடுங்க. டிமார்ட் நிறுவனம் இருக்குது இந்தியாவில் 4வது பணக்காரர் அவர், ஓகேங்களா, ஜுன்ஜுன்வாலாவோட பினாமி. அது எங்கே ஏற்றனாலும் பொதுமக்களை தான் வந்து பாதிக்கும். பொதுமக்கள் ஏன் பாதிக்க போகுது? ஏங்க டெலிவரி சார்ஜ் ஏற்ற போகிறோம், விலையை ஏற்ற போகிறோம். அவங்க நஷ்டத்துக்கு தொழில் பண்ணுறாங்க, ஏங்க 6000 கோடி நஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. அமேசானுக்கு நீங்கள் வரியை போடுவீங்க, சோத்துக்கு வழி இல்லாத எங்களுக்கு போய் வரி ஏற்றுவீங்களா? அப்போ எங்கே வரி ஏற்றணுமோ அங்கே ஏற்றுங்க. டாஸ்மாக் வரி ஏற்றுங்க, குடிக்கிறவங்க எண்ணிக்கையாவது கம்மியாகும். இப்போ விலையை உயர்த்திட்டாங்க, இன்னும் ஏற்றுங்க, டபுள் ஆக்குங்க, 100 ரூபாய்க்கு எடுத்த 300 ரூபாக்குங்க. குடிக்கிறவங்க எண்ணிக்கையே பல சாமானியனுடைய சாமானியன் வீட்டில் இருந்தே எடுத்து வந்து கொடுக்குறோம். ஆமாங்க, குடிக்கிறவங்க பொதுமக்கள் பாதிக்கிறாங்க. குடிக்கிறவங்க எண்ணிக்கையாவது கம்மியாகும்ல, நாங்கள் விலை வெறும் கொஞ்சம் பேராக திருந்துவோம்ல. அப்போ எதில் ஏற்றணுமோ அதில் தான் ஏற்றணும். ஓகேங்களா, சும்மா எல்லாத்துலேயும் ஏற்றுனீங்கன்னா அடுத்து வந்து வாழ்கிற சவாலாயிரம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்பவே வந்து விலை ஏற்றியாச்சு, 40 ரூபா 50 ரூபா ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அங்கேருந்து மனைவி கிட்ட இருந்தால் நெட் வந்து குடிக்கிறான், குடிக்கிறோம். அதாவது ஒருத்தன் சீரழிஞ்சு போகிறன்றோ எப்படி இருந்தாலும் சீரழிவான். எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் இருக்காங்க, இப்போ வந்து இந்த விளைவுக்கு அப்புறம் குடி வைக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு. கம்மியான சந்தோஷம் உண்மையில, அது இன்னும் கம்மியாகும். சேல்ஸ் அதிகமாக தான் போயிட்டு இருக்கு, சேல்ஸ் கம்மியாகுது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, சேல்ஸ் கம்மியானதால் தான் விலையை உயர்த்தினாங்க எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் விலையை உயர்த்தலாம், அந்த மாதிரி விஷயங்களை விலையை உயர்த்தலாம். அதை பற்றி இந்த சொத்து வரியெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி சில பேர் போடுவானுங்க, அறிவாளி மாதிரி போடுவானுங்க. பதிவு என்ன தெரியுமா போடுவாங்க, 60 லட்சம் ரூபா வீட்டுக்கு உங்களால் 1000 ரூபா சொத்து வரி கட்ட முடியாதுன்னு போடுவான். அங்கே இருக்கணுங்க தான் தெரியும் சொத்து வரி கட்டது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. அதாவது அதாவது சொந்தமாக லட்சங்களில் சம்பளம் வாங்குறேன் பார்த்து அவன் வந்து ஃபேஸ்புக்கில் போராட ஆரம்பிச்சிருவானுங்க, அப்படியே தத்துவம் பேசிடுவானுங்க, 1000 ரூபா உங்களால் கட்ட முடியாதா இந்த அரசு அப்படி இப்படின்வாங்க. அதாவது நம்ம ஆளுங்க எப்படி பழக்கப்பட்டாங்கன்னா, கரண்ட் பில்லு வந்து யூனிட்டுக்கு 1 ரூபாய் ஏற்றினா இந்த வாடகை இருக்கணுங்க 4 ரூபாய் ஏற்றுவோம் அவசர். ஓகேங்களா, சொத்து வரி 1000 ரூபாய் ஏற்றினா வாடகை 1000 ரூபாய் ஏற்றிடுவோம். ஓகேங்களா, அதில் வாடகையில் இருக்க அந்த அடித்தட்டு மக்களுக்கும் மத்திய தரத்து கீழே இருக்கணுங்க தான் அந்த வழி என்னன்னு தெரியும். ஃபேஸ்புக்கில் போகிறவனுக்கு ஒரு நாளும் தெரிய போகிறதில்ல, அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டுரும். ஆனால் கலந்தில் வரத்தை இன்றைக்கி அரசாங்கம் பார்த்துருக்கு. ஓகேங்களா, நம்மள தமிழ்நாட்டிலாம் பொறுத்தவரை 7 கோடி 7.5 கோடி மக்கள் தொகைனா கூட இந்த மத்திய தரத்துக்கு கீழே அந்த மத்திய தரத்தில் அல்லாடுறவங்க தான் அதிகம். அப்போ அவங்களோட விஷயங்களை தான் அரசு பார்க்கணும். ஓகேங்களா, ஏன்னா அவன் தான் ஓட்டு போடுவான். கால் மேலே கால் போட்டுட்டு ஹிண்டு பேப்பர் படிக்கிறவனோ ஃபேஸ்புக்கில் ட்வீட் பண்ணுறவனோ ஒன்றுமே பண்ண போடலாம், ஓட்டே போட வர. சமூக வலைதள போராளிகள் அவங்க சமூக வலைதளத்தில் மட்டும்தான் போராடுவான். அவனுக்கு கலை நிலவரம் என்னன்னு தெரியாது, 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிடுவான், அவனுக்கு ஒரு ஓட்டு போட வர மாட்டான், சிக்னலில் நிற்க மாட்டான். ஆனால் சிக்னல் நிற்காமல் போய் இந்தியாவை குறை சொல்லுவான். ஓகேங்களா, அவனுக்கு தான் இதை பண்ணுவானுங்க. கள நிலவரம்னு ஒன்று இருக்குது, அதை அரசாங்கம் பார்க்கணுன்றதை எங்களோட கோரிக்கை. அவ்வளோதான் மகிழ்ச்சி. உங்களை தாக்கணுங்கிறதுக்காக இந்த கேள்வி கிடையாது. எத்தனையோ வியாபாரிகள் சங்கங்கள் இருக்குது, தினம் இல்லை வருடத்துக்கு வருடம் புது புது சங்கங்களும் வந்து தோண்டிக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் வியாபாரிகளுக்கான பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கொண்டு வரப்படலை. கண்டிப்பாக இந்த கேள்வி வந்து ஒரு நியாயமான கேள்வி தான். அப்போ இதை வந்து வியாபாரிகள் தான் சீர்தூக்கி பார்க்கணும். யார் வியாபாரிகளுக்கு உண்மையாக போராடுறா, யார் திடீர் சங்கம் முளைக்கிறான்றது வியாபாரிகள் தான் தீர்வு காணணும். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சங்கங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராஜாவாக இருக்கட்டும், வெள்ளையனாக இருக்கட்டும், அவர்கள் வியாபாரிகளுக்கு என்ன தீர்வு கொடுத்தார்கள், அவர்கள் இன்றைக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த லூலு சூப்பர் மார்க்கெட் வருது, நீங்கள் கேட்ட என்ன கேள்வி எல்லாம் உங்களால் விக்ரமாதித்யா கேட்கவே முடியாது, வரவே மாட்டார், அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லவும் மாட்டார். ஓகேங்களா, இன்றைக்கி அவர் அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கமான ஒரு வியாபார சங்க ஒரு மிகப்பெரிய சங்க தலைவராக இருக்கிறாரு. அவங்க வந்து சுயநலத்தை தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி அவர் பையன் எம்எல்ஏ ஆகிட்டார் திமுகவில், அடுத்த அந்த பையனை அப்படி எப்படி அமைச்சராக்கணும்னு அவர் பார்க்குறாங்க தவிர வியாபாரிக்கான பிரச்சனைகளை அவர் பார்க்குறதில்ல. அப்போது அவருக்கு பின்னாடி கொடி பிடிக்கிற அந்த நிர்வாகிகளும் சரி, சங்க உறுப்பினர்களும் சரி, அவங்க தான் அதை சீர்தூக்கி பார்க்கணும். கடந்த ஒரு 3 வருடங்களாக எனக்கு தெரிஞ்சு நான் 50க்கும் ஒரு மேற்பட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கேன். அது சுங்கச்சாவடி விலை உயர்ந்தாலும் சரி, மாநில அரசு பண்ணுற தவறாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் தட்டி கேட்டுகிட்டு தான் இருக்கோம். அப்போ எங்களை போன்ற இந்த போராடக்கூடியவர்களுக்கு பின்னாடி தான் வியாபாரம் அணிவைக்கணுன்ட்டு நான் ஒரு கோரிக்கை உங்கள் சேனல் மூலமாக வச்சுக்கிறேன். அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவங்க தான். ஓகேங்களா,
அவ்வளோதான். யார் போராடுறாங்க, யார் வணிகர்களுக்காக பாடுபடுறாங்கன்னா அவங்க தான் சீர்தூக்கி பார்க்கணும். யாரை தூக்கி மேலே வைக்கணுன்றத அவங்க தான் சீர்தூக்கி பார்க்கணும். இப்போ ஒரு சங்கம் அப்படின்னாலே ஒரு அமைப்பு அப்படின்னா அது அடுத்த பரிணாமம் வந்து கட்சி தான். நீங்கள் ஏதாவது கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஐடியா? கட்சி ஆரம்பித்து நாங்கள் கடந்த மாநகர எலெக்ஷனில் நாங்கள் கேண்டிடேட்டை நிறுத்துகிறோம். கண்டிப்பாக அரசியல் அதிகாரம் தான் எல்லாத்தையும் தீர்வுன்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். இப்போது நான் இங்கே பேசின இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி வியாபாரி சார்பாக மாமன்றத்தில் பேசுகிறதுக்கோ சட்டமன்றத்தில் பேசுகிறதுக்கோ பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கோ ஒருத்தருமே கிடையாது. அதனால் வணிக சார்பாக ஒரு பிரதிநிதி வந்து அரசியல் களத்தில் இருக்கணுன்றது என்னோடய தீராத ஆசை. அவங்களுக்கு இப்போ நான் சட்டமன்றத்துக்கு போனால் தான் இந்த விஷயத்தை அங்கே பேச என்றைக்காவது சட்டமன்றத்துலேயும் சரி நாடாளுமன்றத்துலையும் வியாபாரி கொடுத்து என்றைக்கா ஒரு கோரிக்கை யாராவது பேசி உங்கள் வரலாற்றை கேள்விப்பட்டிருக்கீங்க, நீங்கள் ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேசவே மாட்டாங்க. அது என்ன ஒரு ஒதுக்கப்பட்ட இன மாதிரி தான் வியாபாரி இனத்தை வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக அரசியல் நாங்கள் கலந்து அவங்க கவனத்துக்கு கொண்டு போகணும் இல்லையா, அவங்களோட பர போராட்டம் மூலியமாக கொண்டு போகலாம் இல்லையா, பேச வைக்கணும் இல்லையா, உங்கள் போராட்டம் அவங்கள பேச வைக்கணும், கவனத்தை ஈர்க்கிற மாதிரியான ஒரு போராட்டம். நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் பேச மாட்டாங்க. எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கேன், கண்டிப்பாக அது பேச மாட்டாங்க. அப்போ அங்கே ஒரு பிரதிநிதி இருக்கணுன்றது கண்டிப்பாக. அதனால் எங்களுக்கு அரசியல் பார்வைக்கு நானும் ஒரு தனியாக ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கேன். ஏன்னா நார்மலாக இப்போ சங்கம்னும் போது வந்து எல்லா அரசியல் பிரிவினரும் அந்த சங்கத்தில் வந்துடுவாங்க. ஒரு திமுக காரங்களும் கடை வச்சிருப்பாங்க, அதிமுக வச்சிருப்பாங்க, பிஜேபி வச்சிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம பிஜேபி குற்றம் சங்கங்கள் இருக்கு. ஆமாம், பிஜேபி குற்றம் சொன்னால் பிஜேபி காரனுக்கு வந்துடும், மாநில அரசு குற்றம் சொன்னால் டிஎம்கே காரனு குற்றம் வந்துடும். அதுக்காக நாங்கள் தனியாக ஒரு அரசியல் பிரிவே நாங்கள் தனியாக வச்சு அதை நடத்திட்டுருக்கோம். எல்லா அரசியல் ரீதியான விஷயங்களுக்கு நாங்களும் எங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிட்ருக்கோம், அது நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து முழுக்க முழுக்க வந்து வியாபாரிகளை பற்றி அவங்க என்ன இன்னல்களை சந்திக்கிறாங்க, இப்போ அரசு ஏன் வந்து அவங்கள வந்து இன்னும் பாரபட்சமே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு விரிவாக விவாதிச்சுட்டு இருந்தோம். இப்போ அதை தாண்டி கொஞ்சம் அரசியல் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தேதிக்கு கடந்த ஒரு வார காலமாக வந்து சமூக வலைதளத்தில் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிற ஒரு செய்தி வந்து ஏஆர் ரஹ்மான் ஒரு பதிவு, தமிழ் தாயினுடைய உருவம் வந்து ரொம்ப கோரமாக இருக்குது, இப்படி வந்து பதிவிட்டுருக்கீங்களே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர், அது இந்துத்துவ அமைப்புகளாக இருக்கட்டும், ஒரு தமிழ் பற்றாளர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு மோசமான விஷயத்தை பண்ணியிருக்காரு ஓகேங்களா. ஏன்னா காலங்காலமாக எங்கள் மனசில் எங்களுக்கு பதிஞ்சிருக்க விஷயம்னா தமிழன்பரும் ஒரு மங்களகரமானவங்க சரி ஓகேங்களா. நான் வந்து கருப்பை பற்றி பேசலை, ஏன்னா தமிழோட நேரம் வந்து கருப்பு, அதை பற்றி பேசலை. தலைவிரி கோலன்றது ஒரு சுபமான விஷயமே கிடையாது. நீங்கள் இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்துவராக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், அந்த வீட்டு பெண்களை கேளுங்க, தலைவிரி கோலத்தை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் இருந்தவங்க யாருமே எல்லாருமே தமிழராக இருந்து அவங்க கிறித்தவத்துக்கு மதம் மாறலாம், இஸ்லாத்துக்கு மதம் மாறலாம், அதை பற்றி நாங்கள் பேசலை. அவங்க தமிழர்ன்ற விஷயத்துக்கு நாங்கள் வரலாம், அவங்க எல்லாமே தமிழர்கள் தான். ஆனால் அந்த தலைவிரி கோலத்தை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன ஏஆர் ரஹ்மான்ல என்ன குறை சொல்லுவோன்னா, நீங்கள் ஃபீல்டு விட்டு அவுட் ஆகிட்டீங்க. உண்மை தான், இன்றைக்கி வந்து லைம் லைட்டில் வந்து ரஹ்மான் கிடையாது, அவர் போய் துபாயில் உட்காந்துக்கிறாரு, இங்கிலாந்தில் போய் உட்காந்துக்கிறாரு. திடீர்னு அவருக்கு எதுக்கு தமிழனை மேலே பாசம் வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ நான் என்ன குற்றம் சாட்டேன்னா, இன்னைக்கு ஒரு கான்ட்ரவர்சின்னு ஒன்று வரும்போது அவர் திடீர்லாம் இல்லை, பல நாட்களாகவே தமிழை வந்து உயர்த்தி பிடித்து தான் பல பாடல்களை வந்து இசையமைச்சிருக்கிறாரு. என்ன பாடலை இசையமைச்சார் அவர்? தமிழை உயர்த்தி தமிழ்காக ஆட்சியில வந்து அரசு தரப்புல ஒரு பாடல் வெளியிடப்படுது. எந்த இசையமைப்பாளரும் அதை பண்ணுவோம், அவரும் இல்லாமல் நிறைய. நாங்கள் இவரை என்ன சொல்றோம்னா, ஏஆர் ரஹ்மான்றது இன்னைக்கு ஒரு ஃபேமஸ் ஃபிகர். இன்னைக்கு அருண்குமாரும் ஜெரீனும் ஒரு விஷயத்த சொல்றோம்னா ஒரு 100 பேர் கேட்பான். ஆனா ஏஆர் ரஹ்மான் ஒருத்தர் சொல்லும் போது உலகம் ஃபுல்லா அந்த விஷயம் வந்து பரவுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ ஒரு ட்வீட் பண்றாரு, இப்படி ஒரு தமிழனை முகத்தை போடும்போது அது நீங்களும் நானும் அது வரைஞ்சு அந்த ஓவியர் போட்டிருந்தா கூட அது அவ்வளவு கான்ட்ரவர்சி ஆயிருக்காரு. அப்போ நீங்க சொல்ற ஒரு விஷயமும் ஒரு கருத்தும் எந்த அளவுக்கு ஏஆர் ரஹ்மான் போடுறாரு அப்படின்னா அவர் முஸ்லீம் அப்படிங்கறதால எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும்ல. முஸ்லீம் மன்றதெல்லாம் நான் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லையே. முஸ்லீம் மன்றங்களும் குறிப்பிட்டு இல்லை, பொதுவாக அந்த கேள்வி எழும்போது இந்த ஒரு கேள்வி ஆப்போனன்ட்ல எழும் இல்லையா, ஓ ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறதால நீங்க அவரை குற்றம் சாட்டுறீங்களா அப்படின்னு. இல்ல இல்ல, கண்டிப்பா முஸ்லீம் மன்றதுனால யாருமே குற்றம் சாட்டல. தமிழ் அணைய அன்னையை வந்து நீங்க இப்படி விகாரப்படுத்த வேண்டாம் எங்களோட கோரிக்கை ஓகேங்களா. நீங்க ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வரும்போது இந்த தமிழ்ன்ற ஒரு விஷயம் வந்துருது. நீட்டு இன்னொரு ஒரு கேள்விக்கு நான் வரேன். இப்போ நம்ம தமிழ் தெய்வங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு, ஒரு கோரமா தானே இருக்கும். இப்போ தெருவில் வந்து ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் வந்து நம்ம ஐயனார் கத்தியை பிடிச்சிக்கிட்டு காவல் சட்டம் இல்லாமல் ஒரு ஒரு மாதிரியாக தானே இருப்பாங்க. சரிங்க, காவல் தெய்வம் தான் வந்து அந்த கோரமாக இருக்கும். ஐயனார் சிலையாக இருக்கட்டும், பத்ரகாளியாக இருக்கட்டும், அவங்க தான் அந்த கோரமாக. பத்ரகாளியுமே பல கைகள் வச்சுருப்பாங்க, நாக்கு நல்லா நீட்டிக்கிட்டு. ஆனால் தமிழ் அண்ணையை வந்து நமக்கு அப்படி உருவப்படுத்தலை, நல்லா தெரிஞ்சுங்க. இஸ்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து இந்த முகலாயர் படையெடுப்பு வந்து இஸ்லாம் வந்து தீவிரமாக உள்ள வருது. அதே மாதிரி கிறிஸ்துவம் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி புனித தோமியார் வந்தார்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆங்கிலேயர் படையெடுக்கப்புறம் தான் கிறிஸ்துவம் வந்து பெரிய அளவில் மதம் மாறுறாங்க. ஆனால் அந்த தமிழ் எண்ணெய்ன்றது கல் தோன்றி முன் தோன்ற காலத்தின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. எனக்கெல்லாம் தமிழ் எண்ணெய்ன்ட்டு டக்குன்னு அப்படி உருவகப்படுத்த முடியல என்னால். என்னை பொறுத்தது தமிழ் எண்ணெய் வந்து ஒரு சுபமானவள், ஒரு மங்களகரமானவள், அது ஒரு மங்களகரமான ஒரு முகம் ஓகேங்களா. அது வந்து ஒரு ஆவேசமான ஒரு இதை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்கு இப்போ இதை இந்த ஒரு விஷயத்தை போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவசியமே கிடையாது. எதுக்கு தமிழ் தாய் அப்படி தலைவரிகளும் அவங்க யாரை பழி வாங்க போகிறாங்க? சூலத்தை திட்டு அதை லாபத்துக்கிட்டு யாரை பழி வாங்க போகிறாங்க?
இந்தி எதிர்ப்பு தான் அதுக்கு இன்னொன்னு எடுத்துக்கலாம்ல. இப்போ சரி, இப்போ அமித்ஷா நான் சொல்றேன், சொல்றேன், அதாவது அமித்ஷா சொன்னாரு ஓகேவா, இந்த ஒரு நிமிஷம் பேசுறது பத்தி, அமித்ஷா வந்து இந்தியை வந்து இந்திய மொழியாக்கணும்னு சொல்றாரு ஓகேங்களா. அதுல வந்து எனக்கு எல்லாம் உடன்பாடு கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உலக அளவில் கனெக்டிங் ஒரு மொழி வந்து இங்கிலீஷ். அது தெரிஞ்சோ தெரியாமலையோ ஆகி போயிடுச்சு ஓகேங்களா. ஃப்ரெஞ்சுக்காரன் ஃப்ரெஞ்சு பேசினாலும் ஜாப்பனீஸ் ஜாப்பனீஸ் பேசினாலும் அதெல்லாம் இல்லை, உலகளவியான மொழி வந்து இங்கிலீஷ் ஆயிடுச்சு. அதனால இங்கிலீஷ் வந்து நம்ம கம்யூனிகேஷனுக்கு இங்கிலீஷ் கற்றுக்குறோம் ஓகேங்களா. தமிழ் தமிழ்னு இந்த பேசுகிறவங்க எத்தனை பேர் அந்த ராவை சரியாக உச்சரிக்கிறாங்க, எத்தனை பேர் அவங்க வீட்டு பசங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்காமல் இருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கும். இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் போ, அவன் வீட்டு பசங்க அத்தனையும் சிபிஎஸ்சியில் தான் படிக்கும், நல்லா தெரிஞ்சுங்க. என் பையன் சிபிஎஸ்சியில் தான் படிக்கிறேன், நான் அதுக்கெலாம் மாற்று கருத்தே இல்லை. நான் என் பையன் ஹிந்தி படிக்கிறான், நான் வந்து இந்தியை கற்றுக்க வேணாம் நான் சொல்லவே மாட்டேன். விருப்பப்பட்ட தேவைப்பட்ட கற்றுக்கோ, திணிக்கக்கூடாது, யாருமே இங்கே திணிக்கல, நல்லா தெரிஞ்சுங்க. திணிப்புக்கும் கற்றுக்கொள்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி இந்த திராவிடன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து நிறைய பேர் ஹிந்தி எதிர்ப்பு பண்ணி அதை நிலைநிறுத்தவும் திராவிட முன்னேற்ற கழகமே அப்படி தான் ஆயிடுச்சு. அது ஏடிஎம்கே பரிணாமம் இருக்கட்டும், மதிமுக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாலுமே அவங்களோட அடிப்படை வந்து அந்த இந்திய எதிர்ப்பு. அவங்களோட வாரிசுகள் எத்தனை பேர் ஹிந்தி படிக்காமல் இருக்காங்க. ஏன்னா கலாநிதி மாறன் பொண்ணு வந்து ஐபிஎல் எல்லாத்தை எப்படி எடுக்கிறாங்க ஓகேங்களா. எங்களுக்கு வந்து நீங்கள் வேஷம் போடாதீங்கன்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அது அவரோட கருத்து, அமித்ஷாவோட கருத்து. இந்தியா வந்து ஏன்னா சொல்லிட்டீங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாங்க, அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு சாமானியனாக இருந்தால் அது அவரோட சொந்த கருத்து, நம்ம விலகி போகலாம். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கும்போது, ஒரு மோடி அவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் இவர்தான் இருக்கிறார், மிகப்பெரிய ஒரு ஆளுமை, ஒரு உள்துறை அமைச்சர் அப்படி சொல்லும்பொழுது வந்து இது சட்டமாக்கப்பட பல வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சட்டமாக்கப்பட்டா நம்ம போன்ற மாநில மொழியை வந்து தீர்த்து கட்டுற மாதிரி சட்டமாக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு உத்தரப்பிரதேசில் ஹிந்தி ஆக்சுவலாக மராத்தியில் மராத்தி பேசுறாங்க, உங்களுக்கு ராஜஸ்தான் ராஜஸ்தி பேசுறாங்க, குஜராத் உங்களுக்கு எல்லாமே தெரியும், கேரளாவில் மலையாளம். தொடர்ந்து ஆக்கல்னா கூட தொடர்ந்து ஒரு விஷயத்தை பேசும்போது வேற ஏதோ ஒரு, நீங்க இதை பேசுங்கப்பா ஒரு ஒரு வாரம் விவாதிங்க, நாங்கள் ஒரு வேற விஷயத்தை நாங்கள் எதாவது செய்யறோம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் தானே வருதாங்க. வருது. ஆனால் கண்டிப்பாக ஹிந்தி வந்து ஆட்சி மொழி ஆக்கப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ் எப்படி வளர்க்கணுமோ அப்படி தான் நீங்கள் வளர்க்கணும் சரிங்களா. இன்றைக்கி நீங்கள் எஜுகேஷன், இந்த நீட் ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி கல்வி முறை எப்படி இருக்குது நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ தமிழ் படித்தவங்களுக்கு தமிழக அரசு எத்தனை சதவீதம் வேலைவாய்ப்பு கொடுக்குது ஓகேங்களா. நீங்கள் எத்தனை கோப்புகளை தமிழில் வச்சுருக்கீங்க. ஒரு சாதாரண ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஏடிஎம் மிஷின் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் நல்லா உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன், நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போங்க, எத்தனை பேங்க்கில் செல்லான் தமிழில் இருக்குது சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பேங்க்லயோ ரெண்டு பேங்க்லயோ தமிழ் சமீபகாலம் ஒரு நாலஞ்சு வருஷமாவே. அப்போ அதுக்கு எதிராக மாநில அரசு என்ன பண்ணிச்சு, உங்க கட்டுப்பாட்டில் இல்லையா. அப்போ நீங்க தமிழ வழக்க நீங்க இதுவரை என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. தமிழக அரசு தமிழ வழக்க, அதிமுக திமுக தமிழக அரசு தமிழை வளர்க்கறதுக்கும் தமிழ் படித்தவங்களுக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன செஞ்சிருக்கீங்க. நீங்க வந்து இந்திய எதிர்ப்பை வந்து ஒரு அரசியலாக தான் பாக்குறீங்க ஓகேங்களா. அந்த டைம்ல ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி உண்டு பண்ணோம், ஒட்டுமொத்த ஊடக கவனமும் உங்க பக்கம் போனோம், மக்கள் திசை மாறணுன்ற ஒரு விஷயமா தான் இந்தியா வச்சிருக்கீங்களே தவிர, தமிழ் வளர்ச்சிக்கு நீங்க என்ன பண்ணீங்க. எத்தனை பேருக்கு ஆய் முழுசா தெரியும், எத்தனை பேருக்கு உயிர் எழுத்து தெரியும், எத்தனை பேருக்கு மெய் எழுத்து தெரியும் ஓகேங்களா சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க, யாருக்குமே தெரியாது. நீங்க என்ன ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி வச்சிட்டீங்க, இங்கிலீஷ் படிச்சாதான் வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கிட்டீங்க. இவ்வளவு தொன்மையான மொழியை, ஒரு செம்மொழியை வளர்க்கறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க. அதை ஒண்ணுமே பண்றதில்ல. ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வரும்போது ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்புன்ட்டு உங்க வீட்டு பசங்களை மட்டும் ஹிந்தி படிக்க வச்சிருக்கீங்க, அதுதான் பண்ணுறீங்க. ஆனால் இந்த அரசியல்வாதியை திரும்பணுன்றது என்னோட கோரிக்கை. ஆனால் யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ என்னெல்லாம் ஹிந்தி திணி எப்படி என்ன திணிக்க முடியும், நான் என் பையனை படிக்க வச்சாலும் நான் வீட்டில் தமிழ் தான் பேசுகிறேன், என் பையனுக்கு நான் தமிழில் தான் பேர் வைக்கிறேன். எத்தனை பேர் அவங்க வீட்டு பசங்களுக்கு தமிழில் பேர் வச்சிருக்கீங்க, உடனே அதுக்கு ஒரு கேள்வி வந்துடும், தமிழில் பேர் வச்சா தான் தமிழ்நாடு. அப்படிலாம் கிடையாது. நீ உன் மொழி வழிகள்னா உன் பையனு கிட்ட முன்னெடுப்பு. ஆமாம், உன் பையனுக்கு நீ தமிழில் தான் பேர் வைக்கணும். உன் பையனுக்கு நீ இங்கிலீஷ்லையோ ஹிந்திலையோ பாதி பேர் சமஸ்கிருதத்தில் தான் பேர் வச்சிருப்பான் அவன் பையனுக்கு. அவன் ஏன் அதை வச்சானே தெரியாது. எனக்கு கூட, நான் தமிழ் ஆர்வமாக இருந்தால் கூட எனக்கு கூட தமிழ் மொழியில் எத்தனை சமஸ்கிருத கலந்துருக்குன்னு எனக்கு தெரியாது ஓகேங்களா. ஓகேவா, யாருக்குமே தெரியாது ஓகேங்களா. அப்போ அதுக்காக அரசாங்கம் எத்தனை விஷயங்களை முன்னெடுத்திருக்கு, எது சட்டமாக்கியிருக்கு, அதை பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தமிழ் வளர போகுது. உண்மை அதுதானே, நல்ல கரெக்ட் தான். ஆமாம், இப்போ போன திமுக ஆட்சியில் நினைக்கிறேன் இந்த பேர் பலகை எல்லாமே தமிழில் அதை யாருமே கண்டினியூ பண்ணவே இல்லையே, அதை யாருமே முன்னெடுத்து செல்லவே இல்லையே. அந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுங்க, வேறு வழி இல்லாமல் அவங்க தமிழ் கற்றுப்பாங்க, அவ்வளோதான் உண்மை. இப்போ இன்றைக்கி ஒரு இன்றைக்கி வட இந்தியர்கள் நிறைய பேர் இங்கே வந்தவொடனே நிறைய பேர் ஹிந்தி கற்றுக்கணும் ஹிந்தி கற்றுக்கணுன்றாங்க, அதே ஒரு தப்பான விஷயம். பிழைக்க வந்தவர்கள் இதை அந்த மொழியை அவங்க தான் கற்றுக்கணும் ஓகேவா. அந்த மொழியை வந்து அவங்க தான் கற்றுக்கணும், நம்ம வந்து அவங்க ஹிந்தி கற்றுக்கணும் வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அவங்க கற்றுக்கணும்னா அதுக்கான விஷயங்களை நம்ம இப்போ உடனே நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு கடையில் வந்து ஹிந்தியில் போட்டு வச்சு. நம்மளுக்கு என்னன்னா, நம்மளுக்கு எங்கே போனாலும் சரி, கர்நாடகா போனால் கனடா கற்றுக்கிறாங்க, மும்பை போனால் ஹிந்தி கற்றுக்கிறாங்க, எங்கே போனாலும் அதுக்கேற்ற மொழியை நம்மளும் கற்றுக்கிறாங்க. ஆனால் வெளியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்க என்ன லாங்குவேஜ் பேசணும் அதை தான் பேசுகிறாங்க, அதுதான் பேசுகிறாங்க. அது வந்து நம்மளோட மைனஸ் தான் சொல்கிறேன். அரசாங்கம் தான் அதை கொண்டு வரணும். இப்போ தமிழில் தான் போட்டு வைக்கணும் வச்சுங்க, வரவன் தமிழை கற்று தானே ஆகணும். உண்மை அதுதானே, நம்மளால் என்ன பண்ணுறோம், ஒன்று ஹிந்தியில் போட்டு வச்சிடறோம், அரசாங்கம் அதை சட்டமாக்கணும்.
ஓகேங்களா. அவங்க வந்து அவங்க சுயலாபத்துக்காக தான் பண்ணிக்கிறாங்க. அவங்க அவங்க நடத்துகிற பள்ளிகளில் வந்து இந்தி கட்டாயம்ன்றாங்க. எல்லா அரசியல்வாதிகளை தான் சொல்கிறேன், உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சிலர் சொல்ல, எத்தனை அரசியல்வாதிகள் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க, அதில் எத்தனை பள்ளிக்கூடங்களில் இந்தி கட்டாயம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே அந்த உண்மையை வந்து புலப்படும். இப்போ அரசியல்வாதிகள் மக்களை ஏமாற்றக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன், மக்களும் அதில் வந்து ஹிந்தி கற்றுங்க, தப்பே கிடையாது, அது ஒரு விருப்பப்பட்ட தேவைப்பட்ட கற்றுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஓரளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தவிர உள்ள எல்லாருமே எல்லா மாநிலையும் ஹிந்தி பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு ஓரளவு ஹிந்தி தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, தமிழகத்தில் கூட ஒரு காலத்துக்கு முன்னாடி ஹிந்தி வந்து இருந்தது. ஓகேங்களா, அப்போ அந்த கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜ் வந்து அவங்க வந்து ஆங்கில அறிவு வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மி. ஓகேங்களா, பொதுவாக தமிழும் புத்திசாலி எல்லாத்தையும் கற்றுப்பான். இதை வந்து நான் இங்கே வேணால் நெஞ்சு நிமிஷம், ஏன்னா உலகத்தில் அத்தனை பெரிய பெரிய சி வந்து தமிழன் தான் இருக்கிறான், எதை வேணால் ஈஸியாக கற்றுப்பான். ஓகேங்களா, அதனால் நம்ம எதெல்லாம் கற்றுக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த ஆங்கில அறிவு வந்து கம்மி, அதனால் அவங்க ஹிந்தி பேசுகிறாங்க. அப்போது ஒரு இந்திய அளவுக்கு இன்றைக்கி வந்து முன்ன மாதிரி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளில் வந்து யாருமே வாழலை, எல்லாருமே ஒரு ட்ராவலிங்கில் பர எல்லா இடத்துலையும் வியாபாரம் பண்ணுறாங்க, தொழில் பண்ணுறாங்க. அந்த தொழில் நிமித்தமாக ஹிந்தி கற்றுக்கிறது தப்பு இல்லைன்றது சொல்கிறேன். தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் கற்றுக்கலாம். இப்போ விருப்பப்படாத ஒருத்தனை போய் இது வந்து மூணாவது மொழி கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும், மூன்று மொழி இருக்குது கற்றுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அனைத்து கலாச்சாரங்களும் ஒருங்கிணைந்த ஒரு நாடு தான் இந்தியா. ஓகேங்களா, இந்தியா வந்து எப்படி யூகே எப்படியோ அமெரிக்கா எப்படியோ அந்த மாதிரி ஒரு நாடு கிடையாது, துணை கண்டம், துணை நம்ம எல்லா மாநிலம் ஒருங்கிணைச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் அவங்க அந்த மாநில மக்களுக்கான உரிமைகளை மத்திய அரசு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதுக்கு போராட வேண்டிய வேலை வந்து மாநில அரசுக்கும் இருக்குது. மகிழ்ச்சி. உங்களுடைய வியாபாரி சங்கத்தையும் தவிர்த்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் அரசியல் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரத்துக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார். வேறொரு ஆளுமையோடு அரசியல் ஆடுகளத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.